வெல்கம் டு ஆக்கா நெட்வொர்க். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்பாபெட் நம்பர்ஸை எப்படி ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எம்முக்குனா 13, கேக்குனா 11, எஸ்ஸுக்குனா 19, ஓக்குனா 15, இந்த மாதிரி இருக்கிற 26 லெட்டர்ஸ்க்கும் ஈஸியாக எப்படி நம்பர்ஸை மெமரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் பேஜில் ஏபிசிடி வரிசெல்லாம் எழுதிட்டு அதுக்கு 1, 2, 3 நம்பர் கொடுத்துட்டு அதை ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. ஸோ இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது எங்கெங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடிங் அண்ட் டிகோடிங்னு ஒரு ரீசனிங் டாபிக் இருக்குது. இந்த ரெண்டு டாப்பிக்லுமே இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக விஷயலாக பார்த்த உடனேவே நம்ம மைண்ட்லேருந்து நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரியான மெத்தட்ஸை இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவிலிருந்து டி வரைக்கும் நம்ம எந்த நம்பர்ஸையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதான் என்ன, என் ரொம்பவே சிம்பிளாக தெரியும். ஏவுக்குனா 1 தெரியும், சிக்குனா 3 தெரியும், டிக்குனா 4 தெரியும். அதே மாதிரி இசட்டுக்கு 26 ஈஸியாக நம்ம மைண்ட் நினைக்கும். ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம எந்த கோட் வேர்டையும் பார்க்க போகிறதில்ல, ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம கோட் வேர்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இக்கு என்ன நம்பர் வரும்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். அதாவது இ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடை ஜஸ்ட் மூவ் பண்ண போகிறோம். அதாவது இல இருக்க இந்த கோடை மூவ் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும் உங்களுக்கு, என்னன்னா நம்பர் 5 இது ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகேங்களா? அப்போது இ அப்படின்ற லெட்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற நம்பரை நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எஃப் பார்க்கும்போதே ஜஸ்ட் இங்க ஒரு கோட் நம்ம புதுசாக ஆட் பண்ண போறோம், சரிங்களா? இப்போ இப்படி ஆட் பண்ணி பார்க்கும்போது என்ன நம்பர் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 6 திருப்பி போட்ட மாதிரியான நம்மளுக்கு வியூஸ் தெரியும். ஸோ எஃப்க்கு 6, ஓகேங்களா? அடுத்ததா ஜிக்கு நம்ம பார்க்க போறோம். ஜிக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இல்லை ஏதாவது நம்பர் தெரியுதுங்களா, இல்லை 7 அப்படின்ற நம்பர் தெரியும். ஸோ ஜிக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7, ஓகேங்களா? அடுத்ததான் ஹெச்சுக்கு பார்க்க போகிறோம். ஹெச்சில் என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக மேலேயும் கீழேயும் ஒரு ஒரு கோடை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்சுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற நம்பரை நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், ஓகேவா? ஐக்கு மட்டும் ஸ்மால் லெட்டரை எடுத்துக்க போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த லெட்டர்ஸை எப்படி எழுதுறேன்னா, அதாவது இங்கே இருக்கிற இந்த 0 மாதிரியான ஷேப்பை இங்கே கொண்டு வரேன். இப்போ பார்க்கறதுக்கு 9 மாதிரி இருக்கும். ஸோ ஐக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ஜே. ஜேக்கு என்ன கோட் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் J10 அப்படின்ற நேமை ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? J10 இதை எப்படியே சொல்லி சொல்லியே பழகணும். J10 சொல்லி சொல்லி பழகும் போதே ஜஸ்ட் அதை மைண்டில் நின்றோம், இதுக்குன்னு தனியாக கோட் வேர்டு கிடையாது. இதை ஆக்சுவலாக பார்க்கும்போது ஜியோ அப்படின்ற வேர்டு கூட ரெப்ரசன்ட் பண்ணோம். நீங்கள் இதை கூடமே ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு சிம் கார்டு இது. ஸோ ஈஸியாக இதையுமே மைண்டில் வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கே பார்க்க போகிறோம், கே, சரிங்களா? இப்போ கேல இந்த ரெண்டு கோடு, ரெண்டு சின்ன கோடுகளை ஒன்றா சேர்க்க போகிறோம். அதாவது ரெண்டு சின்ன கோடையும் ஒன்றா ஒரு முழு கோடாக எழுத போகிறேன், ஓகேங்களா? அப்போ கேவுக்கு 11, ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்மால், அதாவது இந்த ரெண்டு சின்ன கோடை ஒரே முழு கோடாக எழுதும்போது 11 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கேவுக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 11, ஓகேவா? அடுத்தது எல்லுக்கு பார்க்க போகிறோம். எல்லுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைமிங்கான வேர்ட் எல், 12 அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ரெண்டுமே ரைமிங்காக இருக்குது. ஸோ இதனால ரைமிங் வேர்டை நம்ம கோட் வேர்டாக அதுக்கு வச்சுக்க போகிறோம். எல்னா 12 அப்படியே ரைமிங் வேர்டை எடுத்துக்கலாம் நம்ம, ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்முக்கு பார்க்க போகிறோம். எம்முக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 13 வரும். ஜஸ்ட் எம்மை என்ன பண்ண போனால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ண எழுத போகிறேன், சரிங்களா? எம்மை நான் இப்படி எழுத போகிறேன். ஜஸ்ட் இது பார்க்குறதுக்கு எந்த நம்பர் மாதிரி இருக்குது,
த்ரீ மாதிரி இருக்குங்களா. ஸோ எம் அப்படின்றதுக்கு 13 அப்படின்ற நம்பர் வரும் சரிங்களா. இப்போ எம்மை இப்படி திருப்பி எழுதும்போது 3 மாதிரி கிடைக்கும். ஸோ 13 அப்படின்னு ஈஸியாக நாம வச்சுக்கலாம், எம்னா 13 ஓகேங்களா. இதே மாதிரி பின்னாடி ஒரு நம்பர் இருக்கு, அதாவது டபிள்யூ அப்படின்ற லெட்டருமே பார்த்தீங்கன்னா எம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதையும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்பர் தான் வரும். டபிள்யூக்கு 23, எம்முக்கு 13 ஓகேங்களா. எம்னா 13, டபிள்யூனா 23. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபேமிலியில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பார்க்க போகிறோம். எண்ணில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த கோடு இருக்குங்களா, இந்த கோடை என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல எழுத போகிறேன். இந்த கோடை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை அப்படி எழுதும்போது பார்க்கறதுக்கு 4 மாதிரி தெரியும். ஸோ எண்ணுக்கு 14 அப்படின்ற நம்பரை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ஓவுக்கு பார்க்க போகிறோம். ஓவுக்கு என்ன கோட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 அப்படின்ற நம்பரை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஓவுக்கு அப்படின்னா 15 அப்படின்னு ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஸோ ஓவுக்கு என்ன கோட் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 அப்படின்ற நம்பரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா பி. பி பார்த்தீங்கன்னா 16 நம்பர் வரும். ஏன்னா 6 திருப்பி போட்ட மாதிரி தான் பி இருக்கும். ஸோ பிக்கு 16. இதுக்கு முன்னாடியுமே நம்ம இதே மாதிரி ஒரு லெட்டர் பார்த்தோம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப். எஃப்ல இங்கே ஒரு கோடு போட்டு இதை 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ அதே ஷேப்பில் இருக்கிற பியுமே பார்த்தோன்னா 16 ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா. இப்போ எஃப்க்கு 6, பிக்கு 16. இதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் ரெண்டு செட்டு, அதாவது எம்முக்கு 13 டபிள்யூக்கு 23 இப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம். இது ரெண்டும் ஒரு ஃபேமிலியில் வரும் சரிங்களா. இப்போ எஃப்ம் பியும் ஒரே ஃபேமிலி, அதாவது 6 அப்படின்ற நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணும். எம் டபிள்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியூவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். கியூவை பார்த்தீங்கன்னா எழுதும்போது இப்படி எழுதுறேன். ஆக்சுவலாக இதில் என்ன நம்பர் தெரியுது உங்களுக்கு, 7 அப்படின்னு நம்பர் தெரியுதுங்களா கியூவில். ஸோ கியூவுக்கு 17 அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஜிக்குமே நம்ம பார்த்தோம், டைரெக்டாகவே நம்பர் கிடச்சிது, ஜியில் 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி கியூவுக்குமே பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆருக்கு பார்க்க போகிறோம். ஆர் சரிங்களா, ஆர் இப்படி இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த ஒரு லைனை இங்கே ஜாயின் பண்ண போகிறேன். இப்படி ஜாயின் பண்ணும்போது 8 மாதிரியான நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆருக்கு 18 அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஸுக்கு பார்க்க போகிறோம். எஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த லைன்ஸை இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு 9 மாதிரியான நம்பர் கிரியேட் ஆகும் சரிங்களா. எஸ்ஸு இந்த நம்பர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணும்போது 9 மாதிரியான நம்பர் கிரியேட் ஆகுது. ஸோ எஸ்ஸுக்கு 19 அப்படின்னு நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீக்கு பார்க்க போகிறோம். டீக்கு என்னென்னா நம்பர் கரெக்டாக 20 வரும். நம்ம இதுக்கு T20 அப்படின்ற வேர்டை மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியாக, ஏன்னா நம்ம அதிகமாக பார்த்து பார்த்து பழகின ஒரு வார்த்தை T20 சரிங்களா. கிரிக்கெட்டில் வரக்கூடிய ஒரு வேர்டு T20 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 20 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா டி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி லெட்டரில் எழுதும்போது. ஸோ அதையுமே கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக T20 அப்படின்னு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 21 பார்க்க போகிறோம். 21 பார்த்தீங்கன்னா யூ வரும். யூ இப்போ யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்டு, அதாவது ஒருத்தவங்களை குறிக்கும், சிங்குலர் பர்சன். அதனால 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு 21 நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். யூனா 21 ஓகேங்களா. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா வி பார்க்க போகிறோம். வியில் பார்த்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் இருக்குது, வியில் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். ஸோ விக்கு 22 அப்படின்னு ஈஸியாக மைண்டில் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ வி அப்படின்றது 22. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்க்க போகிறோம். டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம 23. இதே மாதிரி எம்மும் பார்த்துருப்போம் 13 அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் போயிடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ். எக்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை சின்ன கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இது ஒரு கோடு, 2, 3, 4. ஸோ டோட்டலாக 4 சின்ன கோடு இருக்குது. அதனால் 24 எக்ஸுக்கு 24 ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ஒய்க்கு பார்க்க போகிறோம். ஒய்க்கு என்ன வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஸோ ஒய் அப்படின்றத 5 நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு 25 ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ ஒய்க்கு ஒய்ஃபைன்ற வேர்டை நம்ம மைண்டில் வச்சிருந்தாலே போதுமானது.
அடுத்ததா நம்ம இசட் பார்க்க தேவையில்ல, ஏன்னா இசட்டை நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், லாஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இசட்டுக்கு தனியாக கோட் வடி எதுவும் தேவையில்லை. சரி ஓகேங்களா, இப்போ சும்மா ஏதாவது செக் பண்ணுவோங்களா. இப்போ கே அப்படின்றதுக்கு நம்ம என்ன லெட்டர் நம்ம வச்சுருந்தோம், கே பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வரும், ரெண்டு சின்ன கூட ஒன்றா சேர்த்து ஒரே கூட எழுத போகிறோம் கே 11. எல்லுக்கு என்ன ஞாபகம் வச்சுருந்தோம், எல் அப்படின்னா ரைமிங்கான வார்த்தை 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் சரிங்களா. இப்போ ஓவுக்கு, ஓவுக்கு பார்த்தீங்கன்னா 15 அதாவது 150 அப்படின்ற நம்பரை நம்ம மைண்டில் வச்சுருந்தோம். இப்போ டீக்கு பார்த்தீங்கன்னா T20 அப்படின்ற நம்பரை நம்ம மைண்டில் வச்சுருந்தோம் சரிங்களா. இப்போ டபிள்யூக்கு, டபிள்யூ திருப்பி போடும்போது 3ன்ற மாதிரி நம்பர் கிடைக்கும், ஸோ டபிள்யூக்கு 23 அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுருந்தோம். ஹெச்சுக்கு என்ன ஞாபகம் வச்சுருந்தோம், ஹெச் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு ஒன்றா ஜாயின் பண்ணும்போது 8ன்ற மாதிரி நம்பர் கிடைக்கும், ஸோ ஹெச்சுக்கு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். அடுத்தது ஜிக்கு என்ன ஞாபகம் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஜிலே பார்த்தீங்கன்னா 7 அப்படின்ற நம்பர் கிடைக்கும், ஸோ ஜிக்கு 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும், நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்து எழுதணும்னு அவசியம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு டைமை சேவ் பண்ணும், முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். இது எங்கெங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங்னு ரெண்டு டாப்பிக்கிலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு லெட்டர் சீரீஸ் மட்டும் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கிளியராக லெட்டர் சீரீஸ் பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்புக்காக ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ லெட்டர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் யூ எக்ஸ் ஏ டி கொடுத்துட்டு அடுத்தது என்ன லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நம்ம ஆல்ஃபாபெட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஐடியாவும் வராது, இதை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இப்போ ஆருக்கு நம்ம என்ன நம்ம மைண்டில் நம்பர் வச்சுருந்தோம், ஆருக்கு பார்த்தீங்கன்னா 18 சரிங்களா, யூவுக்கு 21, எக்ஸுக்கு 24, ஏவுக்கு 1, டிக்கு 4. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 ஆட் ஆகியிருக்கு, அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. இதை நம்ம ஆல்பாபெட்ஸா பார்க்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ் கிரியேட் ஆகாது, ஸோ நம்பர்ஸா பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளா சொல்லிடலாம். அப்போ 4 அப்படின்னு இருக்கு, அப்ப இது கூட நம்ம ப்ளஸ் 3 பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்குன்னா 7. இப்போ 7க்கான என்ன லெட்டர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி, ஸோ ஜி இஸ் த ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி லெட்டர் சீரீஸை நீங்க அட்டன் பண்ணணும். அடுத்ததான் இதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம், டி ஆர் பி எம் டேஷ், ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க இதில். சரி நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம், அது முதல்ல டிக்கு 20 சரிங்களா, ஆருக்கு 18, பிக்கு 16, எண்ணுக்கு 14. அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ரெண்டு டேஷில் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது -2 -2 -2. ஸோ இதுலேயுமே 14லேருந்து -2 பண்ணணும் நம்ம சரிங்களா. இப்போ 14லேருந்து -2 பண்ணால் 12. இப்போ 12க்கான லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம -2 பண்ணணும் சரிங்களா. அப்போ 12லேருந்து -2 பண்ணும்போது 10 கிடைக்கும், 10க்கு நம்ம என்ன கோட் விட வச்சுருந்தோம், J10 அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம்ல, அப்போ ஜே சரிங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் எழுதி பார்க்கவே இல்லை, எழுதி பார்க்காமலே ரொம்பவே ஈஸியாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். இனிமேலும் பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்காம ஜஸ்ட் மைண்ட்லேருந்து வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணலை, ஜஸ்ட் விஷுவலாக ஒரு நம்பர் ஒரு லெட்டரை பார்க்கும்போதே அதுக்குள்ளேயே நம்ம நம்பர்ஸ் இருக்கிறத நம்ம விஷுவலாக பார்க்குறோம். ஸோ இதை நம்ம மெமரி கூட பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ரெண்டு தடவை பார்த்தாலே போதுமானது சரிங்களா. இப்போ குரூப் 2க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்டை அடுத்தடுத்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ரெண்டு வாரத்தில் டோட்டலாகவே நம்ம சிலபஸ் கவர் பண்ணுற போகிறோம், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்லேருந்து 25 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இது 25க்கு 25 எடுக்கிற மாதிரியான வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் 25 out of 25 எடுத்துடலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.